ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் பிரபு அவர்கள் பத்து பத்து ஆசான் ராமலிங்க சாமிகள் அருளிய தேவாரண்ய ஒழுக்கத்தை பத்து பக்கம் மனப்பாடம் செய்து சபையில்லாம ஒப்பித்தார்கள். அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நூல் வெளியிடும் நோக்கமே மனிதன் கடவுளாக்கலாம், மனிதன் கடவுளாக்கலாம். எப்போது? தியானம் செய்ய வேண்டும். யாரை குத்தி தியானம் செய்ய வேண்டும்? முற்றுப்பெற்ற முனிவர்கள், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், அத்திரி மகர்ஷி, அசுனி தேவன், திருமூலர், காளாங்கி போன்ற பெரியோர்களை திருவடியை பூஜிப்பதே தியானம். அவர்கள்தான் என்றும் அழிவில்லாத பெரும் சக்தி பெற்றவர்கள், இயற்கை வென்றவர்கள். இயற்கை வென்றதனால்தான் அவரை பூஜித்தால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அவர் நாமத்தை சொல்லும்போது இப்போ அகத்தீசா ராமலிங்க சாமிகள்னு சொல்கிறோம். எதுக்கு என்னை கூப்பிட்ருக்கப்பா? நீர் எப்படி ஜென்மத்தை கடைத்திட்டே நீ ஐயா, நீ ஜென்மத்தை கடைத்திட்டு இருக்க ஐயா, நானும் ஜென்மத்தை கடைத்திட்டணும், அதுக்கு நீ எனக்கு அருட்சின்னு கேட்குறோம். இப்போ அவர் என்ன செய்வார்? அந்த அவர் அவருக்கு கூடும்போது அவர் ஜென்மத்தை கடைத்திட்டுறதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஜென்மத்தை கடைத்திட்டுறதுக்கு என்ன உபாயம், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஜீவகாரண்யம் வேண்டும். அப்போ மற்ற உயிர்கள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். மற்ற உயிர்கள் மகிழும்படி நடந்து கொண்டால் என்ன லாபம்னு கேட்டான். எல்லா உயிர்களும் எல்லாம் வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டது. எல்லா உயிர்களும் இயற்கை கடவுளை இயற்கை கடவுள்னு சாயல்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் மயமாக இருக்குது. எங்கும் சிவமயமாக இருக்கும், எங்கும் சிவமயமாக இருக்கப்பதனால் அப்போ மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லது மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடையுது. இப்போ மகிழ்ச்சி அடைய மக்களோ அல்ல மற்ற உயிர்களோ மகிழ்ச்சி அடையும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். அது மூலமாக நமக்கு அந்த நம்ம ஆன்மாவுக்கு தாக்கம் தரும். அப்போ சரி, மற்றவர்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணாவிட்டால் என்ன நஷ்டம் என்னான்னு கேட்டால், மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி மற்றவர்கள் மனசு புண்படும்படி நடந்தால் அது ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மா பாதித்தால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செஞ்சால் பாவ புண்ணியம் தெரியாது. அது மட்டுமா, பாவ புண்ணியம் தெரியாது இருக்கட்டும், நோய் வரும். அது மட்டுமா, பொல்லாத வறுமை வரும், பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பகை வேந்து பகையை உருவாக்குவான், அவனுக்கு வேறு எல்லா துன்பமும் வரும். பிற உயிர்களுக்கு துன்பம் தந்தால், பிற உயிர்கள் பாவியோ பாவி என்று சொல்லும்படி நடந்தால், பிற உயிர்கள் படும் பிற உயிர்களுக்கு இடையூறு செய்தால் அது நமக்கு நாமே செய்வதாக அர்த்தம். நமக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம். அப்போ அது அப்போ பிற உயிருக்கு மகிழ்ச்சி செய்தால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். பிற உயிருக்கு இடையூறு செய்தால் நமது ஆன்மாவுக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம். ஆன்மாவுக்கு இடையூறு செய்தால் அறிவு வேலை செய்யாது, அறிவு மங்கும்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன செய்யணும்? ஆன்மாவுக்கு அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் நோக்கமே பசியாற்றுங்கள், ஜீவ கருணை நடந்து கொள்ளுங்கள் என்பது பொருளாகும். அப்போ அது நோக்கம் தொடர்ந்து வர பிறவி விழுவதற்காகும். தொடர்ந்து ஏன் பிறவி வந்தது? அறியாமை. அறியாமைக்கு காரணம் என்ன? யாரும் சொல்லித்தரவில்லை. வேறு ஜீவகாரணியம் படித்திருந்தால் அவனுக்கு இதை தெளிவு இருக்கும். அப்போ அறியாமை உண்டு பண்ணுவது எது? உடம்பா உயிரா என்றான் ஏறையால். அறியாமை எது சேர்த்தே படைத்திருக்கிறான். இருளும் ஒளியுமாக இருக்கும் உலகம் என்பது, இருளும் ஒளியுமாக நேற்று இரவு இருக்குது, பகல் வந்தது. ஆக ரெண்டும் சேர்த்து இருக்க, பெண்ணும் இருக்கும் ஆண் இருக்கும், நரகம் இருக்கும் சொர்க்கம் இருக்கும், மூடத்தனம் இருக்கும் சிறப்புரிவு இருக்கும், ரெண்டு ரெண்டாகவே இருக்கும். அப்போ மோட்சம் நரகம் என்று இரண்டு வகையாக வைத்திருக்கிறான். அப்போ இந்த அறியாமையை உண்டு பண்ணுவது சேர்த்தே படைக்கிறான் கடவுள். கடவுள் படைக்கும் போதே ரெண்டும் சேர்த்து படைய, நடக்கடல் இருக்குது, மேல் தோல் இருக்கும், அந்த நடக்கடலை தோலை விரிச்சுட்டா உள்ள பருப்பு இருக்கும், கல்ல பருப்புன்னு சொல்லுவான். அது மேலே ஒரு தோல் இருக்கும், சின்ன மெல்லிய தோல் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? அது மாதிரி அந்த சேர்க்கும் போது அப்படி இருந்தால் தான் மீண்டும் உழைக்கும். இப்போ நெடகலை பருப்பில் வந்து மேல் மெல்லிய தோல் உரிச்சிட்டோம்னா மீண்டும் முளைக்காது. அது மாதிரி ஒன்று முளைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பை ஏயா ரெண்டு கடவுளுக்கு இவ்வளோ கருணை உள்ளந்தவனே, ஏன் காமத்தை சேர்த்து படைத்தான் அப்படின்னா மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கணும். அறிந்து கொண்டவர்கள் தெரிந்து கொட்டும். அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த எப்படி அரிசி நெல்லில் உமி நீக்கினாக்க நெல் அரிசி முளைக்காது போல, காமத்தேகத்தை நீக்கிவிட்டால் மீண்டும் பிறக்க மாட்டான். அப்போ இது உலகத்தில் சேர்த்தே வச்சுருக்கான். நெல்லுக்கு உமி இருக்க தான் வேட்டும், உடம்புக்கு காமி இருக்க தான் இருக்க தான் செய்யும்.
அப்போ ரெண்டு சேர்த்து வச்சுருப்பான். அப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள், எந்த இயற்கையை நம்மை தோற்றுவித்ததோ அந்த இயற்கை துணை கொண்டே எப்படி உமையை நீக்கினால் அரிசியும் விளையாது போல தலைவன் என்ன செய்கிறான், ரெண்டு சேர்த்து தரான். ஏன் இவ்வளோ இவ்வளோ கருணை இவ்வளோ சேர்த்துனா, ஒன்று துணை இல்லாமல் ஒன்று ஆக்கம் செய்ய முடியாது. ஜோதி உடம்பு, ஜோதி அந்த இந்த உடம்பு என்ன செய்கிறான் ஞானிகள், இந்த உடம்பு துணை கொண்டான், இல்லாட்டி இருப்பான், அன்னதானம் செய்வான், நட்பை பெருக்குவான், இருந்து ஓசரிப்பான், தாய் தந்தை அன்பு காட்டுவான், அன்புடன் நடந்து கொள்வான். இப்படி நடந்து கொண்டே நல்ல சைவ உணவு சாப்பிடுவான், தினம் தியானம் செய்வான், அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். அது கூடவே போவான், அது கூட எந்த உடம்புக்கு உடம்பு கூடவே போயிட்டுருப்பான். உடம்பு கூடவே போவான், புண்ணியத்தையும் தேடிக்கிறான், தியானம் செய்கிறான், தியானம் செய்து ஆசி பெறுகிறான், புண்ணியத்தை அருளை இது புண்ணியத்தையும் புண்ணியம் அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெறுகிறான். புண்ணியமும் அருள் பலம் சேர்ந்து வரும், ரெண்டும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ சேர்ந்து போகும்போது இந்த தேகமானது அசுத்த தேகம் நீங்கிக்கிட்டே இருக்கும். இது தொடர் நிகழ்ச்சி, நீண்ட கால பயணம். அந்த அசுத்த தேகம் போய்கிட்டே இருக்கும். புண்ணியம் பெருக 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 நரகம் இது அசுத்த மும்மலை கட்டு மும்மலை கசடுகள் நீங்கிக்கிட்டே இருக்கும். மும்மலை கசடு நீங்கள் 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 இந்த உடம்பு ஒளி பெறும், ஒளி உடம்பு பெறும். தனி உடம்பு ஜீவ ஒளி உடம்பு பிறக்க முடியாது. இந்த பிறவி அற்புதமான பிறவி. தனி உடம்பு ஒளி உடம்பு மீண்டும் கருதரிக்க முடியாது. கருதரிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த தேகம், காம தேகம் சேர்ந்தால் தான் கருதரிக்கும். அப்போ ஆணும் பெண்ணும் சேர்கின்ற காரணத்தினால் தான் மீண்டும் ஒரு குழந்தை உருவாக்குது. அப்போ ரெண்டும் இந்த உடம்புல பெண்மையும் ஆண்மை சேர்ந்துருக்கு. அவன் என்ன செய்கிறான் ஞானிகள், அந்த பெண்மை ஆண்மை சேர்ந்திருப்பதனால ஒரு மயக்கம் இருக்கும், அது அறியாமை உண்டு பண்ணும், அது மும்மலை கசடு. அந்த மும்மலை கசடு தான், அந்த மும்மலை கசடு என்ன செய்கிறான், ஞானிகள் கூடவே போய் அது கூடவே இருந்து செய்வோன்னு சாப்பிட்டு அசட அவன் ஆசான் துணை கொண்டு அவர்களெல்லாம் தேக காசட்டை நீக்கினவர்கள். காம தேகத்தை ஒளிய நாபத்தை நீக்க முடியாது, இல்லாத இருந்துக்கிட்டு அது ஒடியே போய் அந்த அந்த பயணத்தை மேற்கொண்டு நீண்ட கால பயணமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம தேகத்தை நீக்கினோடனே இந்த தேகம் ஒளி உடம்பாகும். அப்போ அந்த தேகம் ஒருத்தருடைய இயல்பு மரணம் இல்லை, அதுதான் எல்லாம் உள்ள இயற்கை தேகம், அதுதான் அதுதான் அவன்னா சிவமாகறான். அப்போ அதுக்கு என்ன அது அந்த அது போன்ற அப்படியே போய் கொண்டு உடம்பு அந்த தேகத்தை நீக்கினால் நீண்டும் அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். அப்போ மீண்டும் பிறவாமைக்குரிய மார்க்கத்தை சொல்வது தான் ஜீவகாரணி ஒழுக்கம். இப்போ இது என்ன, இதுக்கு என்ன யோகம், தியானம் செய்ய வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளே, அடிமை ஏற்று, என்னையும் ஒரு பொருட்டாக அடிமையாக ஏற்று, உன் திருவடிக்கு தொண்டு செய்யவும், அடி என் ஜென்மத்தை கடை தட்டவும், நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்குறோம். சரி, நியாயமான வேண்டுகோள். அவர் அதை அவங்க அதுக்கு தான் இருக்காங்க. இப்போ மாணிக்கவாசகனோ தாயுமான சாமிகளோ பட்டாத்தவரோ திருஞான சம்பந்தரோ அவங்க தான் இருக்காங்க. எதை யார் கூப்பிட்டாலும் வரதுக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் கூப்பிட விடாது. நம்ம மனசு என்ன செய்யும், ஒரு பக்க காமதேகம், இது அண்ணில் வந்து பல பிரச்சனைகள், பல ஜென்மத்தை செய்த பாவம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் பகைமை, பல்வேறு மனைவிக்குள்ள கணவன் பிரச்சனை, தாய் தந்தை பிரச்சனைகள், சகோதரர் பிரச்சனைகள், சாப்பிட மேற்கொள்ள வேண்டிய வியாபாரம் தடைப்பட்டு போகிறது, கடன் சுமை இப்படியே போட்டு பிச்சு திங்கும். என்ன ஐயா இதற்கிடையில் உள்ளே போடணும், இவ்வளவு எப்படி உடச்சரியன்னா புண்ணியவானை கூப்பிட்றேன், என்னையா கடன் சுமை இருக்குது, வியாபாரம் தடைப்பட்டுருக்கு, எனக்கு மனைவிக்கு நோய் இருக்குது, எனக்கு மன அமைதி இல்லை, பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், எது பார்த்தாலும் பிரச்சனை இருக்கேன்னா, நான் என்ன பேசிட்டேன், என்ன பையன், இதுக்கு யார் காரணம், நான் இதுக்கு நீயே காரணம். இப்போ வந்த பிரச்சனைக்கெல்லாம் வேறு யார் காரணம் நினைக்காதே, உன்னோட செய்ய காரணம். அப்போ அதுக்கு என்ன உபாயம்னா, இதையும் உடைச்சிக்கலாம். இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் நீக்குவதுக்கு என்ன உபாயம்னா, ஜீவகாரணத்தை கடைப்பிடி. ஜீவகாரணியம் எதுன்னு கேட்டான், கருணையுடன் வாழ்வேன் என்று சொல்வது, கருணையுடன் வாழ்கின்ற கொள்கையை கடைப்பிடிப்பதாக, அல்லது தயவுடன் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற கொள்கையை கடைப்பிடிப்பதாக. அப்போ அன்னதானம் செய்கிறோம். இப்போ ஏன் அன்னதானம் எதுக்கு செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு இல்லையா தொடர்ந்து வர பல்வேறு பிரச்சனைகள், பொல்லாத வறுமை, தீராத நோய், தீராத பகை, குடும்பத்தில் அமைதி இல்லை, பிரச்சனைகள் தாழ முடியாத தடுமாற்றங்கள், ராத்திரில தூக்க மாத்திர இல்லாமல் தூக்க முடியாத அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனையும் எப்படி உடைச்சிருக்கிறதுனா, அதை ஒன்றே ஒன்று மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யணும். ஏன்னா மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்யணும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. மாதம் ஒருத்தனுக்கு செஞ்சாலும், மாதம் ஒரு நபருக்கு அன்னதானம் செஞ்சாவே கடவுள் ஆவானா, குடும்பம் ஒன்றே சரியா, ஒரு பத்து வருஷம் தியானம் செய்யணும், ஓம் ராமலிங்க சாமி திருவிழிகள், ஓம் மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, அத்திரிமகரிசியா, சுனி தேவா, திருமலை தேவா, காளங்கிநாதா, போக தேவான்னு சொல்ல, இது சொல்லணும் இல்லை, இப்படி சொல்ல சொல்ல இப்படி சொல்கிறதுக்கு விடுமா, மன லயப்படலையே, மன லயப்படாதுங்கிறது அவருக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், மன லயப்படுதுன்னு தெரியும், விடக்கூடாது. அப்பாடி போகும்போது நடக்கும்போது அகத்தீஸ்வரர் 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 தலைவர் அவர் தானே, அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னா, மனை லயப்படலைன்னா, அது எனக்கு தெரியும், நீ சொல்லிக்கிட்டே வாண்ணா, சொல்லிக்கிட்டே போ. நாங்களாம் அங்கே இருக்கும்போது என்ன செய்வோம், நாங்கள் இங்கே வீட்டில் இருந்தோம், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே என் வயசுக்கு பையன் போகணும்,
இப்போ அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டே போவான். அந்த ரோடு வரலும் போவோம், அகத்தீஸ்வரன் அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டு போவோம் 13 வயசுலேயே. அப்போ இப்படியே சொல்ல 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 என்ன ஆகும், பெரிய மனிதர்லாம் அவர் நோக்கம் நிறைய நோக்கம், நான் எதை விரும்பி இருக்கிறோம், நான் அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு நீ தான் தரணும், அடியின் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய சிந்தனையும் தெளிவும் தந்து அருள வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு செல்வண்டை பெருக வேண்டும், ஏழை எலும்புக்கு பசியாற்ற வேண்டும், அது எல்லா சிந்தை என் சிந்தையை விட்டு நீங்காதிருக்க வேண்டும், என் சிந்தை விட்டு ஒரு கனப்பொழுது நீங்கினாலும் நான் பாவம் செய்து விடுவேன், இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த இப்படி அவருக்கு கேட்க கேட்க அவர் என்ன செய்வார், நல்ல வேண்டுகோள், நல்ல வேண்டுகோள், அதான் சொல்லல வன்மனம், இது என்னப்பா வன்மனம்ன்றார், தான் பயங்கரவாதம் வன்மனம்னார். நீ உலகத்திற்கு பயங்கரவாதத்தையும் வன்மனத்தையும் நீக்கிற அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் யாரோ படி வாங்க உணர்ச்சி, அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும், அவனை எப்படியாவது ஒழிக்கணும், அவனை வந்து ஒரு மட்டம் தட்டி வைக்கணும் அப்படி அது நினைப்பு. அந்த பயங்கரவாதம் பயங்கரம் வன்மனம், அந்த பயங்கரவாத வன்மனத்தை மற்ற உலகத்திற்கு இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்மகிட்டேயும் பயங்கரவாதம் வன்மனம் இருக்குது, இன்னும் அந்த பழி வாங்க உணர்ச்சி இருக்கும், போறட போட ஏடா நம்பி எதை பேசி போனான், அணியாமல் பேசுகிறான் போடனா, அந்த நினைப்பு வருவதற்கு அந்த நினைப்பு வரும் வரையில் நம்மகிட்ட பயங்கரவாதம் இருக்குது. சரி வேண்டாடி பேசிட்டான், இவனை எப்படி இருந்தாலும் இவனை பயங்கரம் விடக்கூடாது, இது வன்மனம். அந்த பயங்கரவாதம் வன்மனத்தை நீங்கிறதுக்கு தியானம் வேண்டும். என்ன சின்ன ஆசானை, நான் பிற மனம் புண்படாது இருக்கார், புண்படாது நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏறார் யாரேனும் எனக்கு அறியாமை காரணமாகவோ அல்லது நான் செய்த பாவத்தின் காரணமாகவோ எனக்கு இடையூறு செய்தால் அதை மறந்து மன்னிக்கக்கூடிய மனப்பான் எனக்கு வேண்டும், அது பிரிய வேண்டுகோள். இதுதான் எனக்கு நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும், பிறர் யாரும் அறியாமை காரணமாக அல்லது நான் பொறாமை காரணமாக எனக்கு இடையூறு செய்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் தர வேண்டும், தாங்கிக் கொள்கின்ற தாங்கியும் மன்னிக்கும் மனப்பான் எனக்கு வேண்டும், இந்த பண்பு நீ எனக்கு தேவைன்னு சொல்லுவான். யார் ஒருவன் பழிக்கு பழி வஞ்ச பழிக்கு பழி இடருக்கு இடருன்னு சொல்கிறானோ நிச்சயமாக அவன் இந்த ஜெந்த துறையில் முன்னேற முடியாது, அவன் அறியாமல் இருக்குது, நம்ம வளர்ச்சியை கொண்டு புறாமப்படுறான், புறாமப்பட்டு அவன் என்ன செய்யலாம் போகிறான்னு போகணும், அதுக்காக இருந்துச்சு அவனை வச்சு கட்ட சிவலும் அவனை தலைத்து கூடமாக செய்ய, புகழ் வாய்ந்த குடும்பத்து புகழ் வாய்ந்தவர்கள் பொருளும் புகழும் முன் செய்த நல்வினை இருக்கும், நல்ல புகழ் இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும், புகழும் பொருளும் இருந்தால் அது மாதிரி குடும்பத்தான சரி ஏழையிலேயே இது வறுமைப்பட்ட எகிழ்ந்து பேசுவான், யார் என்ன பேசுனாவன்னா ஓஹோ நம்ம நம்ம பார்த்து எகிழ்ந்து பேசுகிறானா, ஏதோ குறை சொல்கிறான், இந்த பேசி அவன் வாய்க்கு வந்து பேசுவான், பொறாமைக்காரமாக பேசுவான், அக்கத்து சின்ன குடிசையில் இருப்பான், ஒரு பக்கத்து வீட்டு இருப்பான், 3 மாடி 4 மாடி வீடு கட்டியிருப்பான், இவன் அந்த பொறாமைக்காரணமாக அடியே பேசிடுவான், அவன் இந்த செய்தி அவனுக்கு போகும், அவளை தான் என்னை எங்கேயோ வேலை செய்கிறான்னு கேட்பான், அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான்னா எவ்வளோ சம்பளம் அவனுக்கு 750 ரூபா, இப்போ 750 ரூபா காப்பி குடிக்கூட ஆகாது, ஓஹோ அப்படியா அவனுக்கு கூப்பிடுவான் அந்த முதலாளியே இவனுக்கு வேலை தராதுன்றுவான், அப்போ யார் வீட்டில் குடியிருக்கான்னு கேட்டான், அவங்களுக்கு ஒரு 100 150 ரூபா குடிசையில் இருப்பான், அவன் வீட்டுக்காரனை கூப்பிடுவான், இவனை வீட்டை காலி பண்ணிட்டு சொல்கிறான்றான், அவள் தான் அவனை சுத்தமாகவே சேவராக்கிட்டுவான், கடவுள் பார்ப்பான் அவ்வளோ பெரிய மனுஷனா நீ, ஏன்னா அவன் பொறாமல் அறியாமல் உள்ளவன் ஏழை ஏதோ பொறாமல் போடுறான் இகழ்ந்து பேசிட்டான், அதுக்காக அவன் வேலை செய்கிற சாப்பிட அவன் வேலை செய்கிற கம்பி வேலை செய்கிற சாப்பிடந்தே விட்டு வீடு வெளியே போச்சு விட்டு வீடு குடியிருந்தான் ஒரு சின்ன குடிசை அதையும் வீட்டை கூட காலி பண்ணிக்கிட்டேன், அப்போ தெருவில் நிப்பாட்டிட்டேன், நான் அதுக்காக அவனுக்கு பொருள் தந்தேன், அதுக்காக அவன் நீ புகழ் போ நீ உனக்கு பொருளும் புகழ் இருந்தது அதுக்கா புண்ணிய செய்திருக்கேன்னு இது கொடுத்தேன், நீ முறை பண்ணி அதை வந்து தவறாக பயன்படுத்திட்டேன், நீ வா நான் பார்த்து கடைசியில் பார்த்துக்கிறேன்னா அவன் என்ன செய்வான், கடைசியில் இப்படி யார் யார் இடையில் பேசுகிறாங்களா, இடையில் பேசுகிறவங்களாத்தையும் வச்சு நெசுக்கு நினைத்தாள், நீ யார் எங்கே போய் நிற்க முடியும் தெரியுமான்னு, நீ செய்த புண்ணியமும் போயிடும் நீ செய்த பூஜையும் போயிடும், அப்போ புண்ணியம் அந்த இப்போ முன் செய்த நல்வினை காரணமாக முன் செய்த தியானத்தாலும் தானத்தாலும் பெற்ற பெரும் பயனை இந்த கீழ்த்திறமான பழி வாங்குவதற்காக நீ பயன்படுத்தினால் நிச்சயமாக நரகம் வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, தீசா யாரையும் அடையடி பேசினால் அவனை இடையே அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாதப்பா, நீ எனக்கு அந்த மாதிரி குணம் இருக்குன்ட்டேன், அந்த அந்த பயங்கரவாதம் என்கிட்ட இருக்குது, அந்த அவனை எப்படியோ கருவை அவனை கருவறுக்கணும், அவனை நெசுக்கு நினைக்கிறேன், அந்த வன்மனம் நீங்க வேண்டும், என்னிடமே பயங்கரவாதம் வன்மனம் இருக்குது, அது வன் அந்த வன்மனமும் அந்த வன் செயலும் அதெல்லாம் நீங்கள் நீ தான் அருள்னு கேட்டான். இது மாதிரி வேண்டுகோள் சொல்லணும், அதனால தான் புகழ் வாய்ந்தவன் வெகு விரைவில் நரகத்துக்கு போவான், அப்படியே பசுமையாக இருப்பான், யாருக்கும் தெரியாது, முன் செய்த புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்கும், பசுமையாக இருந்துக்கிட்டு இருக்கும், பங்களா இருப்பான், வாகன வசதி இருக்கும், பசுமாடு இருக்கும், நிறைய செல்வம் இருக்கும், எல்லாம் சுற்றுக்குற சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கும், எதுகளும் அந்த அந்த புண்ணியம் பேங்கில் அந்த புண்ணியம் இருக்கப்படும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், புண்ணியம் தீர்ந்த உடனேயே போட்டு விட்டுருவான் கடவுள் உங்கள் வர சொல் முடிஞ்சு பிடிச்சிடா, இவ்வளோ புண்ணியம் செய்தேன்னா அந்த வர சொல் வேறே, நீ இப்போ அங்கே பேங்கில் போனால் 10 லட்சம் போட்டிருந்தா அதுக்கு 1 வட்டி தருவான், நீ கடை வாங்கினாக்கா 2 வட்டி இருந்துருவான், பேங்க்காரன் கேட்டான் ஏன் பணம் 10 லட்சம் பேங்கில் இருக்குன்னா,
உன் பணம் 10 லட்சம்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த அது வேறு இது வேறுன்ட்டான். அது மாதிரி புண்ணிய செய்தவர்கள் பாவம் செய்தால் அது தனி கணக்குன்னு சொல்லுவான். அது அடிப்படை எப்படி இருக்குன்னா, ஜென்மத்தை கடத்தேற்ற விரும்புபவர்கள் முதல் மண்ணிக்கு மனப்பான்மை உண்டு. இந்த மண்ணிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா, மண்ணிக்கு மனப்பான்மை உள்ள ஆசான் ராமலிங்க சாமிகளையும் திருஞான சம்பந்தரையும் மாணிக்க வாசனை வணங்கினாலன்றி ஒருவனுக்கு மண்ணிக்கு மனப்பான்மை வராது. அந்த கொடிய கோவையா, அவள் யாரையும் அடியில் பேசிட்டா அதே நினச்சிட்டு இருப்பான், மனசுலேயே நினச்சிட்டு இருப்பான். என்ன ஏன்டா பண்ண, என்னடா பாடிச்சு பேசிட்டு போனண்டா, எதை இதுக்காக இவ்வளோ ஒரு வாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், உடனுக்குடனே மறக்கிறதுக்கு அறிவு இல்லையப்பா, என்னப்பா முடியலையா ஐயா, ஒன்னாப்பா நான் பாவம் செஞ்சது இல்லை, அவள் என்ன என்னை இடையில பேசிட்டான், அதை என் நினைக்கவே முடியவில்லைண்ணா, அந்த அளவுக்கு பாவ சுமை இருக்குன்னு அர்த்தம். யார் ஒருவன் பெரிய இடையில செய்து உடனே மறக்கிறானோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். அது முடியலையே, முடியல, அந்த மான பக்குவம் இல்லையாண்ணா, பக்குவம் இல்லையில்ல, கேள ஆசானே, நன்றியும் மறப்பது நன்றுண்டு, நன்றல்லது அன்றையும் மறப்பது நன்றுன்னா, அன்றையும் மறப்பது அன்றையனா அப்போதே அன்றையும் மறப்புதுன்னு சொன்னால் அது பெரிய வார்த்தை, அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள். ஆக இது இப்போ நம்ம ஜீவகாரண ஒழுக்கத்தோட அடிப்படை சரியா என்ன சொல்கிறான், இப்போ ஜீவகாரணத்தினுடைய நோக்கம் என்ன, முத புலால் உண்ணாதே, சரி உயிரை கொண்டு ஒரு உயிரை உண்ணுகின்ற மக்களுக்கு தயை இருக்க முடியாது. அப்போ ஜீவகாரண கடவுளுக்கு கடவுளுடைய விதிக்கப்பட்ட உணவு இல்லை, ஒரு உயிரை ஒன்று அந்த உடம்பை உணவு கடவுளால் ஒடுக்க கடவுளால் விதிக்கப்பட்ட உணவு அல்ல, நமக்கு உணவு வந்து இயற்கை உணவு, தை சைவ உணவு, அப்போ அதை நிறுத்துகிறோம். இப்போ இதனாலும் சாப்பிட்டா தெல்லையா, நேற்றுவரும் சாப்பிட்டாங்க, இப்போ இதுவரைக்கும் 10 மணி 9 மணி காலையில் சாப்பிட்ருக்கலாம், தூக்கிறதே சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கலாம், ஆமாம் ஒத்துக்கிட்டேன்யா, நான் கறி சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன், கறி முட்டை சாப்பிட்டேன், உண்மை தான் முட்டை சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், என்ன பாவம் செய்யணும், அதுலேருந்து விடுபட முடியல, அது சரி, அதுக்கு என்ன கேளையா தலைவனே, இனியலாவது இனிமேலாவது நான் எந்த உணவும் சைவ உணவு தான் சொல்லணும், முட்டையோ அல்லது கறியோ மீனோ சாப்பிடாமல் இருக்க அருள்சின்னு கேட்டுக்கணும், தள்ளு சரி அது கேட்டேன், நேற்றுவரும் தவறு செஞ்சேன் குற்றம் தான் ஐயா, சரி நேற்றுவரும் நான் பிற மனசை புண்பட பேசினேன், உண்மை தான் நேற்றுவரும் பேசியது உண்மை தான், தவறு செய்திருக்கிறேன், ஏன்னா மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அருள் செய்வான். எல்லா மனிதர்களும் ஆரம்பம், எல்லா ஞானிகளும் பல ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க தான், பல பிரச்சனைகள் காமத்தால் கோபத்தால் கொடுமையால் வஞ்சனையால் பல்வேறு துன்பங்கள் செய்த மக்கள் தான். அப்போ அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கிறான், அதான் தியானம், அதை செய்த தியானம் செய்து தியானத்தால் தியானம் இருப்பது கேட்கத்தான் இப்படி ஒவ்வொன்றா கேட்டு என்னட்ட குணக்கேடுகளை அறிந்து கொள்ளவும் அதை நீக்கிக்கொள்ளவும் நீ அருள் செய்ய வேண்டும். அதனால் முடியவில்லை, குணக்கேடு நீக்குவதற்கு என்னால் முடியவில்லை, இன்னும் பராபம் நடிச்சிருக்கு, கடுமையான கோபம் இருக்குது, சாந்தமே இல்லை மனம், நான் சாந்தம் என்னுடைய சாந்தமே இல்லாமல் தடுமாறுகிறேன், பாவி என்ன பாவம் செய்தனோ சாந்தமே இல்லாமல் இருக்கிறேன், மன சாந்தப்படுவதற்கு என்ன காரணம், பல்வேறு பிரச்சனை தாங்க முடியல, பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அப்போ குடும்பத்தில் அமைதி இல்லை, மனைவிக்கு நோய், பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், மக இது மகன் பேசுவாங்க, மகன் சொன்னபடி கேட்குறா, மகன் சொன்னபடி கேட்கல, பாப்பா தாங்க முடியாமல் தடுமாறுறையா, இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறான், கவலை உண்டு பண்ணுது, என்னோடய சுற்றுப்புறங்கள் இந்த சூழ்நிலை, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை நமக்கு கவலை உண்டு பண்ணும். பெரியவங்க என்ன செய்வாங்க, நடக்குது நடக்கட்டும், இப்போ என்ன மனைவிக்கு நோய் தானே மருத்துவம் செய்கிறோம், பிள்ளைகள் நோய் தானே பிள்ளைகள் பிள்ளைகள் சொன்னபடி கேட்கல, நாம் என்ன செய்ய முடியும், நம்ம செய்த வேணும் பையன், நான் பிள்ளைபடி சொன்ன போய்கிட்டல, நீ பார்த்துக்க என்ன சொல்கிறேன், அப்புறம் பிள்ளைக்கு சொன்னபடி கேட்கலையே, சொன்னபடி கேட்கலையே, பிள்ளைங்க படிக்கலையே, படிக்க அவன் வேணே போயன், நீ என்ன அவனை படிக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறான் அவ்வளோதான், படிக்கிறது நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்காக படியே மன சோர்வடையக்கூடாது, நோய் வந்தால் மனைவிக்கு நோய் தான், நோய் தீர்க்கிறான் நமக்கு இன்னும் நோய் தீர்த்துக்கிறோம், இதே பிரச்சனை இருக்கா, எதை உடனுக்குடனே விடுதலையாக வேண்டும், எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது. அப்போ எந்த கவலைக்கும் அதிகமாக இடம் தரக்கூடாது, இதுக்கு என்ன உபாயம், பயிற்சி கொடுக்கணும், நம்ம என்ன வந்து மனவள கலைன்னு சொல்லுவாங்க, அது என்ன கவலை, இது பயிற்சி கொடுத்தா எடுபடுமா, ஒரு பக்கம் கடைசுமா இருக்குது, ஒரு பக்கம் நோய் இருக்குது, ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், வியாபாரம் தடைபட்டுருக்கு, தாங்க முடியாத தடுமாட்டங்கள், அது வீட்டு கடன், இப்படி பல கடன் இருக்குது, இப்படி இருக்கும்போது மனவள கலர்ச்சியில் என்ன செய்ய முடியும், அது எப்படி மன சாந்தமாகும், இதுக்கு என்ன உபாயம்னா, பிரச்சனை தீர்வுக்கு ஒன்றே ஒன்று அன்னதானம் தான், பிரச்சனை தீர்வுக்கு ஒன்றே ஒன்று சைவ உணவு தான், பிரச்சனை தீர்வுக்கு ஒன்றே ஒன்று ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, சர்க்குருநாதா, அகத்தீசா, முருகா, நான் என்னையா பாவம் செஞ்சேன், மனமே தடுமாறுது ஐயா, இந்த மாதிரி கேட்டாலன்றி ஒருவனுக்கு மனக்கவலை தீராது, கேட்கணும், கடல் சமைத்தியர் அருள் செய்ய வேண்டும், யாவரும் நல்லபடி இருக்க வேண்டும், என் மனைவிக்கு நோய் நொடியெல்லாம் இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும், தினமும் தேந்தியாவது உன் திருவடியை பற்றி பூஜை செய்ய வேண்டும், நான் அன்னதானம் செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும், இப்படி கேட்டே பெற வேண்டும், இப்படி கேட்டு பெறுவது தான் தியானம், இப்படி கேட்டு தான் எல்லா ஞானியும் பெற்றிருக்கிறான், வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டமும் தருவோன்னு சொல்லுவார், கேட்க எதை கேட்கணும் அதை கேட்கணும், இன்றைக்கி என்ன பிரச்சனை, எப்பா பொல்லாத குடி வழக்கம் அடிமைக்கு குடி வழக்கத்துக்கு அடிமையாகிட்டேன்ப்பா, நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, குடி பழக்கம் குடிக்கிறேன், மது அருந்துக்கிறேன், சூதாடுகின்ற பழக்கத்தில் இருக்கிறேன்,
புலால் உண்ணுகின்றேன், புலால் சுவைத்து உண்ணுகின்றேன், எந்த கொடுமை செய்தனோ பாவி இறந்து விடுபட வேண்டும் கேட்கணும். இப்படி கேட்டால் தான் இருக்கணும். இன்னும் பிச்சு திங்குது ஐயா காம விகாரம், வெளியில் தெரியாமல் கோபம். அது காம உட்பகைவன் சொன்னார் ராமலிங்கம், காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும் கடவுள் நோபம் மூடுவன் சொல்லுவார். இந்த எல்லா மனிதர்களையும் நான் பெரிய மனுஷனாக இருப்பான், என்னடா அது நெத்தில் பூஜை இருக்குது, நெத்தில் பூஜை இருக்குது, கத்து உத்தராஜ கோட்டை இருக்குது, யோகத்தண்டு வச்சுருக்கான், புளித்தோல் ஆசனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது, சொல்ல ஒன்றாத காமதேகமாக இருக்கும். யார் என்னை இப்படி வஞ்சிக்கிறானா? நான் இதுதான்டா ரகசியம். மனித வர்க்கத்தில் எல்லா ஜீவராசிகளையும் ஆட்டி படைக்கும், வாட்டி வதைக்கும், ஆட்டி படைக்கும் ஆற்றல் காமத்து உண்டு. இது எல்லாம் இல்லை இருக்க கடவுளை படைத்தான், அவன் தான் படைச்சிருக்கிறான். ஏன் படைத்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், உமியை இல்லாவிட்டால் நெல் முளைக்காது. காமதேகமும் வாமதேகமும் சொல்லுவான், காமதேகமும் ஞானதேகம். காமதேகத்தையும் ஞானதேகத்தையும் சேர்த்தே அப்படி நோக்கம், காமதேகத்தை நீக்குவதற்கு வாமதேகம் பெறுவதற்கு. வாமதேகம் என்னன்னுட்டா அமிர்தபானம் ஒன்று, வாமம்னா அமிர்தபானம். அப்போ ஞான தேகத்தை பெறுவதற்கு இந்த காமதேகம் அவசியம். அற்புதமான வாய்ப்பு இருக்கும். இந்த காமதே ஞானதேகம் பெறுவதற்கு இந்த காமதேகம் அவசியம். அப்போ காமதேகம் பிறகு இது சேராவிட்டால் தோற்றமாகாது. ஒன்று உருவமாக வருவதற்கு காரணம் காமதேகம்தான். இப்போ குழந்தை வருதுன்னு சொன்னால் அதில் வந்து ஞானமும் காமமும் சேர்ந்தே இருக்கும். அப்போ அந்த உருவம் அப்போ தான் உருவமாகும். தண்ணியும் மண்ணும் பேட்டு பிசைய விட்டால் உருண்டை ஊட்ட முடியும். வெறும் மண்ணை பிசைக்க முடியும், உருண்டை ஊட்ட முடியுமா? அப்போ அது என்ன செய்யாமல் களிமண் இருக்குது, உருண்டை ஊட்டணையா பிசைஞ்சு பார்த்தா முடியல, தண்ணி ஊற்றுறான், தண்ணி ஊற்றி உருண்டை போட்டு மிதிக்கிறான், மிதித்து உருண்டை உருண்டை உருட்டான். அந்த உருண்டை வருவதுக்கு காரணம் உருண்டை ஊட்டினதுக்கப்புறம் காய், அது அந்த காய் எப்படி நல்லா உருண்டை களிமண்ணை உருண்டையை ஊட்டுறான். அது உருண்டை ஊட்டின பிடிக்கும்போது தண்ணியும் மண்ணும் சேர்ந்து உருண்டையாச்சு. தண்ணி வெயில் வெயிலில் படப்பட்டு தண்ணி நீங்கிடும், அந்த உருண்டை அப்படி நின்றுடும். அந்த உருவாவதற்கு காரணம் தண்ணி இருக்கணும். அப்போ உடம்பு வருவதற்கு காரணம் காம அவசியம், அப்போ மும்முடை சேர்க்கை. அப்போ அந்த உருவமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறான், அப்படி எப்படி களிமண் உருண்டையை வந்து மண்ணும் தண்ணி சேர்த்து உருண்டை இருக்கும், உருண்டை பிடிக்கிறான், நல்லா காஞ்சி போடுச்சு, அந்த உருவம் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பொல பொலம் வந்து கொட்டும் பண்ணா இருக்குது, உருண்டை உருண்டை அந்த தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை விட்டினதுக்கப்புறம் அந்த உருண்டை காஞ்சி போச்சு, உருண்டை நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தான். அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், ரெண்டும் சேர்த்தான். தண்ணி என்பது காமம், ஞானம் என்பது தண்ணி என்பது காமம், ஞானம் என்பது மண், ரெண்டையும் சேர்த்து பிசைகிறான். பிசைஞ்சு ரெண்டு சேர்த்து மிதித்து அப்படியே கச அப்படியே பிசைந்து உருண்டையை உருட்டுறான், வெயிலில் காயப்படுறான், காயப்பட்டான் தண்ணி அதுலேருந்து விடுபடுது. தண்ணி விடுபட்டவுடனே அந்த உருண்டையை அதை அப்படி நிற்கிது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதே மாதிரி. அப்போ உடம்பாக்கிய உடம்பை இது ஞான தேகமாக்கிய காமதேகத்தை தண்ணி காமதேகம் என்ற தண்ணியையும் ஞாயத்தேகத்தை மண்ணையும் சேர்த்து உருண்டை இது பிசையணும். பிசைந்ததுக்கு அப்புறம் என்னாகும், அதை காய வைக்கிறான். அது எப்படி காய வைக்கிறது, வெயிலில் காய்ஞ்சால் தண்ணி போயிடும், அதில் அந்த கண்ணில் மண்ணில் இருக்க தண்ணி போகும், அந்த உருண்டை நிற்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு செய்கிறோம், மூலக்கணையில் எழுப்புறோம். இப்போ என்ன செய்யலாம், தினம் தியானம் செய்கிறோம், மூலக்கணையில் எழுப்போம். ஆசன் என்ன செய்வான், உள்ளே சார்ந்திருந்து அவன் என்ன செய்திருக்கிறான், இந்த தண்ணி பசை மட்டும் எடுத்துருவான். நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்க ஊன் சக்தியாக இருக்க சத்து சத்து சக்தியாக இருக்குல்லவா, அந்த தண்ணி சத்தை மட்டும் அப்படியே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உரிவான். உடனே தேகத்தை கணையிலேறும். தேகத்தை கணையிலேறும்போது என்னாகும், அந்த காமதேகம் நீங்கின உடனே இந்த தேகம் ஒளி உடம்பாகும். அப்போ அந்த ஒளி உடம்பானால் மீண்டும் பறக்க மாட்டான். அப்போ இதுக்கு என்ன உபாயம், அதான் செய்வ உணவு முன்னே சொல்லியிருக்கேன், செய்வ உணவு தியானம், அது அன்பு காட்டுதல். அப்போ செய்வ உணவும் தியானம் செய்யும்போது தான் இந்த தேகத்தை கெட்டிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைந்து கொண்டு இந்த உடம்பை கெட்டி உறுதிப்படுத்திக்கணும். இப்போ இந்த உடம்பை உறுதியை எப்படியா படுத்துக்கலாம், சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்ட காமம் வந்துருமே வரதான் செய்யும். யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது, யார் மனைவி மக்கள் கூடக்கூடாதுன்னு சொன்னது, மனைவியோடு கூடலாம், எல்லாத்தையும் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ மும்மலை கிளம்பி தானே உடம்பு, இப்போ ஒருத்தன் பெண்ணோடு கூடுறது குற்றமா, அது கடவுள் கொடுத்தது, நீ அதை செஞ்சா, நீ அந்த வாய்ப்பு இருக்க, அவன் கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை, சேர்த்தே வச்சுருக்காங்க, பெண்ணை ஆணையும் சேர்த்து தான் படைத்திருக்கிறான். அப்போ ஆணும் பெண்ணும் கூடுவது கடவுள் சத்து கடவுள் தத்துவம், அது நியாயம்தான். இல்லை என்ன உடம்பு என்னாகும், பெண்ணுறவு கொள்ளாதவன உடம்பு என்னாகணும்னு கேட்டான், காம மிஞ்சி போடும், பொடுப்பு மொண்டி போடும், அசுத்த தேகம் ஆகிடும், அது ஒரு மலம் அது. அப்போ இல்லறத்தான் தான் வெகு விரைவில் முன்னேறான். அப்போ தேகத்திற்கு கசடு நீங்குது, ஒரு பக்கம் சுக்கிலம், ஒரு பக்கம் மலம், ஒரு பக்கம் ஜலம். அப்போ மலை ஜலம் சுக்கிலம் இந்த மூன்று இது அழுக்கு, இது சாப்பிட்றதுனால அந்த உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த மூணு சேரும். மூணு இந்த உடம்பு அந்த உணவு சாப்பிட்றான், அது சாப்பிடும்போது இந்த மலை சுக்கல சுக்கிலம் ஊறத்தான் செய்யும். பெண்களுக்கு மலை ஜல சுக்கிலம் சுரோகிதம், மலை ஜல சுரோகிதம்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டு சேர்க்கிறான். இப்போ என்ன செய்யலாம், கூடவே போயிட்டுருக்கான்,
பக்தி செலுத்துகிறான், அன்னதானம் செய்கிறான், பக்தி செலுத்துகிறான், இப்படியே அது கூடியே போய்க்கும்போது என்னாகும், சுயக்கிலம் தடைபட்டு விட்டது, ஊரலை சுயக்கிலம் ஊரலை. அப்புறம் என்னையா அது சுயக்கிலம் ஊரலை? அப்போ இந்த சுயக்கிலம் எப்போ வந்தது? பல கோடி பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வழி வழியாக வந்தது. தந்தை சுயக்கிலம் மகனுக்கு, மகன் சுயக்கிலம் பேரனுக்கு. இப்போ ஆதி நான் ஆதி விந்துகள் அதோ அதோ ஆதி விந்து நான் ஆதி நாதி விந்துகள் ஆதி நமோ நம்மனா. இந்த நம்ம உடம்புக்கு சுக்கிலமானது பல லட்சம் கோடி ஆண்டுக்கு முன்னே வந்தது. அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சுக்கிலம் எப்போ சாகுறதுன்னா, இந்த உடம்பை வேகினால், இந்த உடம்பை மூலக்கடல் கொண்டு மூலக்கடல் கொண்டு சுட்டால் அன்றி சுக்கிலத்தை சாகடிக்க முடியாது. அப்போ சுக்கிலம் சாகணும், அதுக்கு என்ன வேணும்? பசி இருக்கக்கூடாது. பசி இல்லாமல் இருந்தால், அப்போ பசி இல்லைன்னா என்ன ஆகுன்னா, மழைச்சலம் இல்லை, மழைச்சலம் இல்லைன்னா சுக்கிலம் இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. அப்போ உடம்பு ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அற்புதம், என்ன உடம்புடான், பசி இல்லை, அங்கே மழைச்சலம் இல்லை, அங்கே சுக்கிலம் இல்லை, காமம் இல்லை, வெறுப்பு இல்லை, விருப்பு இல்லை, சாந்தியமே வடிவான உடம்பு. அப்பேற்பட்ட உடம்பா மனிதனுக்கு இருக்கான், அப்போ தான் கொடுத்துருக்குறான் கடவுள். புரிஞ்சிக்கலையாப்பா, புரிஞ்சிக்கலையா ஐயா? யாராவது சொன்னால் கேட்பியா நீ? நீ ஏதாவது சொன்னால் கேட்பியா நீ? அப்படியே வேணாண்டா, காமத்தேக தான் வச்சுருக்கிட்டேன். காமம் தானே இருக்குது, அது தெரியுது, எங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது தெரியும், அது யோகி தானே, யோகி தெரியும்ல, அதுக்கு யோகி எங்களுக்கு தெரியும்ல, ஏன் தடுமாறுற? இப்போ பொருளாத காமம் தானே, விட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன செய்கிற, இதுக்கிட்டையில் உள்ளே போடுறேன், அகத்தீஸ்வராக தீஸ்வராக தீஸ்வராக தீஸ்வரான்னு போயிட்டு இருக்கிறேன். என்னடா இதுக்கிற கோபுரன்னா, என்னை வஞ்சி கேட்கக்கூடிய காமத்தையே நான் வெல்ல வேண்டும். அப்படியா, நான் வென்றிருக்கிறேன் மகனே, நான் அந்த அருள் செய்கிறேன். எத்தனை வருஷம் ஆகையா? பொறுத்துறேன். என்ன இப்போ எதுக்கோ இதை பொறுத்துருக்கிறேன், இதை பொறுத்துக்கிறத நட்டமா பொறுத்துக்கிட்டே இருறேன். இவன் கூடவே வா, உன் கூடயே நான் இருக்கிறேன், இப்போ கூடவே வருவேன், என்னை கூப்பிட்டுக்கிட்டே வா, நான் கூட வருவேன். அப்போ நான் ஒன்று ஒரு வருஷம் புண்ணிய செய்கிறேன், என்னை கூப்பிட்றேன், கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த உன்னை வஞ்சிக்கு இல்லைவா, உன்னை தொடர்ந்து வஞ்சிக்கு இல்லைவா, இந்த சக்தி உடம்பு மாதிரி இருக்கிற ஊனம், அந்த ஆற்றல், அதோட அந்த உடம்புல இருக்க ஊனாக இருக்கு இல்லையாவா, இந்த ஒரு சக்தி ரத்தமாக, ரத்தமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரத்தமெல்லாம் அப்படியே உள்ளே உருகிடும், ரத்தம் அனைத்தும் உருகிட, தொழலாம் குழைந்திட, சூழ்நரம் அனைத்தும் மிளலாம் கட்டவி விட்டு விட்டு இறங்கிட, ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட, சுக்கிலும் உரத்திடை பந்தித்து உரத்திடல் ஆகிடலாம். இந்த சுக்கிலம் அப்படியே உள்ள இந்த ரத்தம் வந்து உள்ளே உறைஞ்சி போகும், சுக்கிலம் அப்படியே இறுகி கட்டிடும், ரத்தம் உறையும் சுக்கிலம் சுக்கிலமானது அப்படியே நின்று போகும், உடம்புல வந்து ரத்தமும் அப்படியே சுக்கிலமும் நின்று போடும். அப்போ என்னாகும், ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தித்து உரத்திடல் ஆகிட, அப்போ சுக்கில மனத்துக்கு நின்று போச்சு, அப்போ சுக்கில மணியாச்சு, இலகும் தன்மை இல்லை. இப்போ லோக்கம் அதை கெட்டிப்படுத்தி கொள்ள வேண்டும், நோக்கம் அதை எரித்துவிட வேண்டும். காம எதாவது சொல்லுவாங்க, காம பண்டிகைன்னு சொல்லுவாங்க, காமன் எரிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அது தத்துவம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கும் நோக்கமே, நம்மை தொடர்ந்து வருகின்ற உடம்பை நம்ம வெல்ல வேண்டும், தொடர்ந்து வருகின்ற அறியாமை நீக்க வேண்டும், தொடர்ந்து பிறவி உண்டு பண்ணுகின்ற மூம்பலத்தை கொள்ள வேண்டும், தொடர்ந்து வருகின்ற பசி இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். பசி இல்லாமல் செய்த நம்ம பசி இல்லாமல் இருந்தால் எப்படி அப்போது உணவு தேவையில்லை, கருவி கணங்கள் அடங்கிடுச்சு, பசி இல்லை, பசி இல்லை, இங்கே மழைச்சலம் இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, மரணம் இல்லை. யார் ஒருவன் பசியை வென்றானோ அவன் நிச்சயமாக காமத்தை வெல்லுவான். அதுக்கு என்ன உபாயம்? இப்போ ஞானிகள்லாம் பல வருஷம் பல ஒரு மாதம் ரெண்டு மாதத்தோடு சாப்பிடாமல் இருப்பாங்க, மூணு மாதம் சாப்பிடாமே சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, தேவையான சாப்பிடாமல் சாப்பிடாமல் போயிருப்பான். நம்ம ஒரு நேரம் காலையில் சாப்பிடாட்டி கையை தான் நடந்த திட நடுங்கும், மத்தியானம் சாப்பிடாட்டி போச்சாலும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிடலனாக்கா அன்றைக்கி ராஜ் சாயந்தரம் போகிறதுக்கு குளுக்கோஸ் சேர்த்த வேண்டியா இருக்குது. அவன் பசியாக அப்படியே கிடப்பான், நல்ல ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிடப்பான். என்ன காரணம்னா, பேரவடிது பெற்றுக்கொண்டான். அவன் எப்படி பெற்றான்? இதே தான் வழி, மணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அகத்தீஷா, சர்க்குருநாதா, ஞானபண்டிதா, முருகா, திருமலைதேவா, காலாங்கிநாதன், எதுக்கே என்ன கூட நீ பெற்ற அந்த வாய்ப்பை பெறணும். நீ அந்த தேகத்துக்கு உன்னுடைய உன் இஷ்டத்துக்கு நீ உன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இல்லை ஐயா, உன்னை வஞ்சியத்துக்கு காமத்தை வந்துட்டு இல்லை, உனக்கு சீரமாகனே நான் அதுக்கு தானே இருக்கிறேன், யார் என்னை கூப்பிடாது அதுக்கு தானே இருக்கிறேன். நீ மட்டும் காமத்தை வந்துட்டேன், பசி இல்லாமல் இருக்கிறேன், மும்மலை தேகம் அற்றிருக்கிறேன், நரகரை அற்றிருக்கிறேன், மரணமில்லை பெருவாள் பெற்றிருக்கிறேன், அந்த வாய்ப்பை நான் பெறக்கூடாதா, எனக்கு அருள் செய்யக்கூடாதா? நான் செய்ய தான் தயாராக இருக்கேன்ப்பா, என்னை கூப்பிடுறேன். அப்போ எப்படி கூப்பிடணும்? பூஜை செய்ய நேரம் இல்லை, அவசியம் இல்லை, பஸ்ஸுக்கு போகிற பழகத்தீஸ்வரா, திருமலை தேவா, காலங்கிநாதா, போக தேவா, கரு முனிவா, இந்த முட்டு பெற்ற முனிவானே கூப்பிடு, கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே நடக்கும்போது சொல்லிட்டு போ, ஏன் வெறும்பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்குறேன்?
நண்பர் என்ன பேச்சு, என்ன நண்பர்கிட்ட என்ன பேச்சுன்னா டிவி என்ன பார்க்குறது, ஜென்மத்தை கடைத்தட்டவனுக்கு டிவி டிவி அவசியமா, இந்த ஆர்வம் இருந்துச்சு நான் வருமா உன்னை டிவி பார்ப்பியா நீ, ஐயோ நாள் போகுது வீணாக போகுது, நாள் நீ நாள் வீணாக போகுது, நாங்கள்லாம் அப்போ என்ன சிவம் 10 வருஷம் 12 வருஷம் சினிமாவை பார்க்கும்போதே வீண் போகுது கிடைக்கிறோம் அப்படின்னு சினிமா விட்டு வெளியே வந்துடுவோம். அப்புறம் மறுபடியும் சினிமா உள்ளுக்கு போய் சினிமா உட்காருவோம், ஐயோ வீண் போகுது கிடைக்கிறோம் 10 வயசில் எனக்கு. அப்போ என்ன செய்வோம், சினிமா உனக்கு அவசியமா, டிவி உனக்கு அவசியமானேன், இது தேவையெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறேன், நாலு பிறகு போயிடும் அந்த பிறகு வந்துடும் பெரிய வந்துடும், தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிறேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் சே டிவி பார்த்துட்ருக்கேன், வீண் போகிறது கழிக்கிற மனமே நல்லதில்லை. இப்படி சொல்லிக்கிட்டே வரணும். எப்போ சொல்லும் மனம், எந்த நேரத்துக்கு வரணும் நம்ம சொல்லும் தெரியுமா, அது உடனே சொல்லிட போகுது. டிவியை பார்க்கணும் சொல்லுமா, டிவி நல்லா ரசித்து பார்த்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கான், ராஜ பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் மனம் சொல்லும், ஏ பெரிய வந்துருன்னு தெரியுமா, பெரிய வரப்போகுது, டிவி பார்க்குறியா பாரு, உனக்கு புரியல பெரிய வரப்போகுது, இன்னும் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, ஓ ஏற்ற வீட்டில் கட்டில் கிடக்கிறான் பார்த்தியா, இப்படி வரல முடியும் இப்போ படுக்க பொண்ணு வந்து கிடக்கிறான் பாரு, அவனை பார்த்துக்க, எதுக்குயா அவனை பார்க்கணுன்னா உனக்கு புத்தி வரணும்ல, டிவியை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையாத, இந்த உலகத்தை பார்த்து மயங்கிட்டு இருக்காதே, அவன் பாரு அவனை கட்டில் கிடக்கிறான், பரட்டி கூட ஆள் இல்லை, கீழே மலைச்சாலம் கீழே ஒரு செட்டி வச்சுருக்கான், மலைச்சாலம் வச்சுருக்கான், மலைச்சாலம் எழுந்திரிக்க முடியாது கிடக்கிறான், அதனால நம்ம வருவா போகுது உனக்கு, வர போகுது உனக்கு, அதுக்குள்ளே நீ முன்னேறு, டிவி பார்த்துட்டு நீ பொழுது பூச்சிக்கு வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் இது இது இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் மனசுக்கு, இப்படி இது தொடர்ந்து பயிற்சி கொடுத்தே வரணும், இப்படி பயிற்சி கொடுத்துட்டே வந்தால் தான் அந்த இடத்துக்கு வரலாம். இது அனுபவத்தை சொல்கிறேன், நான் அடிக்கடி சுடுகாட்டுக்கு தானே சுடுகாட்டுக்கு போய் பழக்கம், அங்கே ஒரு பல்லு அங்கே மண்டை ஓடு கிடக்கும், ஒரு சில மண்டை ஓடுல இருந்து பல்லே இருக்காது, சில மண்டை ஓடு அப்படியே பூ எல்லா பொருட்களும் அப்படியே இருக்கும், அந்த பொருட்கடையை பார்க்கும், ஓஹோ நிலைமை வடி நிலைமை இருக்குது, அந்த மண்டை ஓடையை பார்த்து என்னை ஏளனம் பண்ணி சிரிக்கும், என்னை ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னா, என நீ என்னை புரிஞ்சிக்க, என்னை புரிஞ்சிக்காட்டி நான் உனக்கு உனக்கு என் கதி உனக்கு வரும்னு சொல்லி மாட ஓடி என்று சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாட ஓடி சில மாட ஓடி பெண்ணோட மண் பெண் தலையாகவும் இருக்கும் ஆண் தலையாகவும் இருக்கும். இதை நான் தினம் சுடுகாட்டு போய் விட்டு வந்துருப்பேன். ரெண்டாவது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி தஞ்சையில் இருக்கும்போது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவேன், அவன் கை கால் வீங்கி கிடைக்கலாம் பார்ப்பேன். சில பேர் ரோட்டில் போகும்போது ஒருத்தன் இது வருவான், நோண்டி ஓட்டிக்கிட்டு வருவான், முகமெல்லாம் ரத்தம் உடம்பெல்லாம் புண்ணு குண்ணுமாக இருக்கும் கடுமா, ஏன்னா அப்படியே பார்த்துட்டு வருவேன், ஓரம் ஒதுக்கில் கிடப்பான் ஒருத்தன், போகிறவன் இதுக்குள்ளே கிடப்பான், யாரும் கேட்பாருட்டு கிடப்பான், யா இது ரோட்டில் போகிறவன ஐயா ஐயான்னு கேள்வி இருப்பான், அவனை பார்ப்பேன், பலிகணங்களை நான் பார்ப்பேன், இது என்னுடைய கொள்கை, என்னுடைய பலிகணங்களை எது கட்டில் கிடக்கிறவனை பார்ப்பேன், ஆஸ்பத்திரியில் பார்ப்பேன், ரோட்டில் ஓரம் ஒதுக்கிறவனை பார்ப்பேன், குச்சி ஊனிக்கிட்டு நடந்து வரவனை பார்ப்பேன், அப்படியே தள்ளாடிக்கிட்டு வருவான், வயசு இருந்த 85-90 வயசு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வருவான், அவனை பார்ப்பேன், நான் அழகிய தோற்றத்தை பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன், பசுமையான தோற்றம் இளைஞர்கள் வருவார்கள், இளம் பெண்கள் ஆண்களும் துடிப்பாக நடந்து வருவதை பார்த்திருக்கிறேன், அது பக்கத்திலேயே 90 வயசு நிரம்பிய ஒரு மூதாட்டியோ முதியவனோ அப்படியே தடுமாறிட்டு வந்து பார்ப்பேன், இவனும் வருவான், நீயும் உனக்கு வந்த கதி உண்டு என்று நினைப்பதற்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் பலகீனங்களை இதையான பார்த்திருக்கேனே தவிர இரண்டையும் பார்ப்பேன், எங்களுக்கு ரெண்டுமே தெரியும், இரண்டையும் பார்த்திருப்பேன், பசுமையான இளைஞர்களை 18-18-20 வயசு இளைஞனையும் 18-20 வயசு பெண்ணையும் அப்படி அந்த தெய்வீகமாக தோற்றம் இளமை தோற்றம் இருக்கும், அப்படி துள்ளுகாலை மாதிரி வருவார்கள் ஆண்களும் பெண்களும், அதையும் பார்த்துருக்கேன், தள்ளாடி வருவதையும் பார்த்துருக்கிறேன், இருவரையும் பார்த்துவிட்டு ஒரு நான் பெரிய காரியத்துக்கு போயிருக்கிறேன், எங்கே பெரிய இறந்து போனாலும் போவேன், அவன் செத்து கிடக்கிறத பார்ப்பேன், சில ஆடு கிடப்பான், ஐயோ பாவம் ஆடு கிடப்பான், வயதான கிளவியும் கிளவுன்னு பார்த்தா பள்ளி இருக்காது அவனுக்கு, அப்படி ஹோரமாக இருக்கும், அது என்ன சிவா அதையும் நான் பார்ப்பேன், நான் பெரிய நான் பெரிய காரியத்துக்கு போனால் பெரிய இளவுக்கு போனால் இதுதான் பார்ப்பேன், அவன் எப்படி சேர்த்து கிடக்கிறான், கை கால் வீங்கி கிட்ட நெருங்க முடியாது, கை கால் வீங்கி ஆடு விகாரமான தோட்டம் இருக்கும், சில இளைஞர் சேர்த்துருப்பாங்க, அந்த விகாரமான தோட்டத்தை நான் எதுக்கு போகிறேன்னா பெரிய காரியத்துக்கு போகிறது, அந்த தோற்றம் அந்த நிலைமை வரக்கூடாது நமக்கு, ஐயோ நிலைமை வரக்கூடாது நிலைமை வரக்கூடாதுன்னு நான் சூடுகாட்டுக்கு நானும் போவேன், போய் அங்கே இருக்கிறதெல்லாம் எலும்புக்கு தனித்தனியாக கை கால் எலும்பு கால் எலும்பே கிடக்கும், வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அன்பர்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரணும், கடைசியில் போகிறது அப்புறம் இருக்கட்டும், எதுக்கே போடணும் பார் நிலைமையே, அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது, அதுக்கு தான் ஒன்று ஏன் பெரிய பெரிய காலத்துக்கு நான் ஏன் 100-200 சுடுகாட்டு போகிறேன், சுடுகாட்டில் இருக்க மட்டும் நினப்பு இருக்கும், சுடுகாட்டு ஒளியோ வந்து ஒன்றும் நினப்பு இருக்காது, இது என்ன படைகணும்னா பக்தி இல்லை எங்கே ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லை, ஒன்றை உறுதியாக பற்றி கொள்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த உறுதியை ஜீவகாரண்ய ஒழுக்கம் தான் தர், தியானம் தான் தர், ஜீவகாரண ஒழுக்கத்தின் நோக்கம் பலகீனங்களை பற்றி தெரிந்து கொள், பலகீனம் எப்படி இருக்குது, அடிக்கடி நான் சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி சுடுகாட்டுக்கு போக சொன்னால் இங்கே இருக்கு எலும்பு கிடப்பாரு, ஐயோ நிலைமை வரும்,
எரிஞ்சிக்கிட்டு ஒரு பா ஒரு பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பணம் பாய்ச்சிக்கிட்டு இருப்பான், எரிஞ்சிட்டு இருக்கும், துர்க்கிட்டே நெருங்க முடியாத நாட்டம், அப்படியே ஒரு துடு வாடை வந்துக்கிட்டு இருக்கும், அது சுடு அது ஒரு வாடகை இருக்கும், பிணத்தை சுடுவது ஒரு நாடை இருக்கும். அப்போ எரியதை பார்க்குறான், வரவு மூடுறதை பார்க்குறான், எரியதை பார்க்குறான், அப்போ அது எல்லாம் இதுவெல்லாம் அந்த அழுவை பார்க்குறான். அப்போ சுடுகாட்டை வச்சுட்டு எல்லாம் விரவெல்லாம் போட்டுட்டு அங்கே சொந்தக்காரனுக்கு கண்ணீர் விட்டு அழுவான். அது ரோடு கொஞ்சம் ரோடுக்கு கரை ஏறின உடனே மறந்துடுவான். இவன் மட்டும் நினச்சிட்டே இருப்பான், ஐயோ நான் வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு இருப்பான். இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி உணர்வு வருவதற்கு தான் ஜீவகாரணி வழக்கம். இப்போ இந்த உணர்வு எப்போ வரும், புண்ணியவான்களுக்கு தான் வரும், பாவிகளுக்கு வரவே இல்லை. புண்ணியவான்களுக்கு தான் பலகீனங்களை உணர்கிறான், பாவிகள் பலகீனங்கள் உணரமாட்டான். எங்கே பசுமையாக இருக்கோ அதே தான் பார்ப்பான். நான் வாடி விழுந்த மலர்கள் தான் பார்த்துருக்கிறேன், கொத்து செடியில் இருக்க மலர்ந்த மலர்கள் பார்ப்பேன். மறுநாள் அதே நாள் அந்த செட்டி கொத்து கொத்தாக ரோஜா ரோஜா மலர்களும் மளிகை மலர்களும் பார்த்துருக்கிறேன், நறுமணமாக இருக்கும். முதல் நாள் பார்ப்பேன், அதே செடியை மறுநாள் பார்க்கும்போது கீழே இந்த பூவெல்லாம் உதிர்ந்து கிடக்கும், இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன். முதல் நாள் மலர்ந்த மலர்களுக்கு கீழே உதிர்ந்திருக்கும், அங்கே வாடி இருக்காது. மறுநாள் வரக்கூடிய மலர்கள் நறுமணத்துக்கு அழகாக இருக்கும். இது நாளைக்கு விதா விழத்தான் போகுது, இது நிலைமை வரதான் போகுது. ஆக பலகீனங்களை புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும், ஜீவகாரணி ஒழுக்க வேண்டும். ஒரு மனிதனை எப்போதும் பார்ப்பது, ரோட்டில் சாலையில் தெருவில் செல்லும்போது ரோட்டில் செல்லும்போது எதிர வரக்கூடியவனை பார்க்க பல்வேறு வகையாக, அதான் சொல்கிறேன், சில இளைஞர்களை பார்க்கும்போது சில பெண்களை பார்க்கும்போது தேவர்களும் கொண்டு மயங்கத்தக்க அழகு இருக்கும். அப்படியாது சில இளைஞர்களை பார்க்கும்போது தூள்காளை போல் இருப்பான், அது உண்மைதான், இது உண்மைதான். பக்கத்து வரான 90 வயசில் தடாலிக்கிட்டு இருக்கான், அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மையே, அதுவும் உண்மையே. அது என்னாச்சு கலவை, என்னாச்சு என்னாச்சு, ஒரு எத்தனை வருஷம் தாயா, ஒரு மாதமும் இது படிக்க இருந்தார், செத்து போயிட்டார். இந்த செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், இரண்டையும் பார்க்கணும், பசுமையும் பார்க்கணும், அதுக்கு பலகீனத்தையும் பார்க்க வேண்டும். இதுக்கு என்ன வேண்டும், ஜீவகாரண ஒழுக்கத்துக்கு அறிவு வேண்டும். இப்போ ரெண்டையும் பார்த்து உணரக்கூடிய அறிவு வேண்டும். பசுமையும் பார்க்கிறான், முன்னே முதல் நாள் மலர்ந்த மலர்களை பார்க்கிறான், அதே மலர்கள் மறுநாள் கீழே உதிர்ந்திருப்பதையும் பார்க்கிறான். நீ உதிர்ந்திருப்பதை பார்க்கவே மாட்டேன், முதல் நாள் மலர்ந்த மலர்கள் தான் பார்த்து உனக்கு பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், மலர்ந்த மலரை கண்டு ரசிச்சிருக்கிறேன். மறுநாள் கீழே உதிர்வதை கண்டு உனால் உனக்கு தெரியாது, கீழே உதிர் கிடக்கும், அது நறுமணம் இருக்காது. இதையும் பார்க்கக்கூடிய அறிவு உள்ளவன் தான் கடவுள் தன்மை அடைவான். மலர்ந்த மலர்களை பார்த்து ரசிக்கின்ற மனமே மறுநாள் அந்த மலர்கள் எப்படி இருக்குன்னா கீழே பூமியில் உதிர்ந்து கிடக்கும், ஓஹோ நிலைமை இப்படி இருக்குது. துள்ளுகாலி போல் வருகின்ற இளைஞர்களும் பக்கத்தில் கால் வீங்கி பாதை வீங்கி இருக்கும், பாதை வீங்கினாலே ஊருக்கு போகிறான்னு அர்த்தம், ஊருக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டுக்கான அர்த்தம், பாதை வீங்கி இருக்கும், தள்ளாடிட்டு வருவான். இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அறிவு இருந்தால் அங்கே ஜீவகாரண ஒழுக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதை சுட்டு காட்டுவதே ஜீவகாரண ஒழுக்கம். நூலுடைய நோக்கமே பலகீனம் வரப்போகுது, வருது வந்துக்கிட்டே இருக்கு. அதை சொல்லலாம், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் டல்வினை மேய்ச்சிட்டு செய்யப்பட்ட நான் வள்ளுவன், வெற்றி கண்டவன் வள்ளுவன். என்னைய வெற்றி கண்ணனா, வரப்போகுது நான் வடங்கி நான் பேச முடியும். சில பேர் சாகும்போது எப்படி இருப்பான், அப்படியே கண்ணை பிடிச்சிக்கிட்டே இருப்பான், பேச நம்ம பேச கார் உழுவான், கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், பேச நினைப்பேன் பேச முடியாது. ஒரு அரை மணி கழிச்சுன்னா கண்ணு திற கட்டிடும், கண்ணு பார்க்கவும் முடியாது. இந்த யோகியதை எப்படி இருக்குன்னா, வயசாக காதும் கேட்காது, வயசாக பல்லும் போயிடும், வயசாக திடமும் போயிடும், வயசாக தளர்ச்சி வந்துடும், பார்வையும் போயிடும், பற்களும் போயிடும். ஏயாலாம் பற்கள் போச்சுன்னா நல்லா சுவைச்சு சாப்பிட்டில்ல கறியை, இப்போ நான் பல்லு உனக்கு உதவி செய்யுமா, பல்லு அது 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 கடமையை விட்டுடும். அப்போ நல்லா பார்த்து ரசிச்சு இல்லை கண்களும் போயிடும், கேட்டு ரசிச்சு இல்லையா செவிடு போட்டு போகும், காதும் போயிடும், கேட்கறதுக்கு பார்வையும் இருக்காது, பல்லும் போயிடும், உடம்பு தளர்ந்து போகும். இதுக்கு முன்னே உன்னை காப்பாற்றிக்கொள் என்பதையை அறுவறு வலியுறுத்துவது தான் ஜீவகாரணி ஒழுக்கம். அதுக்கு எதுக்கு என்னதான செய்யணும்னா, இதுக்கு தான் சொன்னோம், தளர்ச்சி வரப்போகுதியா, நாச்சிற்று விக்குள் மேல் வாராமன், தளர்ச்சி வருவதற்கு முன்னே எதிர்த்து படம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன படம் வந்துட்டுருக்கு, நிறைய திரைய மூப்பு வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய திரை மூப்பு வந்துக்கிட்டே இருக்குது, பெரும் படை கொண்டு வந்துட்டுருக்கு. நீ முயற்சி, விடாமுயற்சி, தயசிந்தை, பக்தி என்று எதிர்த்தாக்கு தாக்குறானோ, விடாமுயற்சி, பக்தி, புண்ணியம் என்றும் எதிர்ப்படை கொண்டு அது தக்கு. நிறைய திரை மூப்பு வந்துக்கிட்டே இருக்கும், விடாமுயற்சி, பக்தி, புண்ணியம் இதை கொண்டு அதை தாக்குனா, இப்போ விடாமுயற்சியும் பக்தியும் புண்ணியம் கொண்டு தான் அந்த இதை அதை தாக்க முடியும். இப்போ வந்துக்கிட்டு இருக்கு நிறைய தெரியும் மூப்பு என்று சொல்வது பெரும்படையை வந்துக்கிட்டே இருக்குது. இவன் பக்தி, விடாமுயற்சி, புண்ணியம் எதிர்ப்படத்தை கொண்டு அதை தாக்குறாங்க. இந்த எதிர்ப்படை கையில் நம்மகிட்ட இருக்குது, அந்த படை இருக்குது என்பதை அறிமுகப்படுத்துவது ஜீவகாரண ஒழுக்கம். ஆகவே மனிதனை மனிதனாக்குவது மட்டுமல்ல ஜீவகாரண ஒழுக்கம்.
ஜீவாதனை ஒழுக்கம் என்பது கருணை. கருணையுடன் வாழ்வேன், இன்று முதல் நான் கருணையுடன் வாழ்வேன் என்று ஒரு கொள்கையை எப்படி கடைப்பிடிப்பது தான் ஜீவாதனை ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஜீவாதனை கொள்கை கடைப்பிடி, ஒரு லட்சியம், நான் தயவுள்ளவனாக வாழ்வேன், வாழ வேண்டும் என்று உறுதியை தருவது ஜீவாதனை ஒழுக்கமாகும். ஆகவே நூலுடைய நோக்கம் மனித வர்க்கத்தை கடவுள் தன்மையாக்கும். அதுன்னு சொல்லுது ஐயா, படிக்கிற புடி புரியலையே என்ன, ஏ விடுமா உன்னே, என்னை விட அவள் இருக்குவா, எளிதோமா இந்தா ஞான சொன்னார், அக்கத்தே சொன்னார், என்னையா 28 வருஷம் 30 வருஷம் ஆச்சு என்ன, எளிதோமா இந்தா என்னையாப்பா, அவ்வளோ கடினம்தான், சரி என்ன சிவ விட்டுட்டு ஓடி போடியா, ஓடே வாட என் கூட வா, நம்ம தான் துணை இருக்கல, கஷ்டப்படு அப்படியே வா, இப்படியே கொண்டே இருந்தீங்கனாக்கா அந்த உட உன்னை வஞ்சிக்கலவா, உன்னை வஞ்சிக்கிற அந்த நச்சுத்தன்மை ஊனம் சத்து, நீ உடம்பு சாப்பிட்டா அதன் மூலமாக சத்து இருக்குல்ல, அந்த சத்தை நான் என்ன செய்வேன், குறைச்சிருவேன். சத்து நீங்கின உடனே என்ன ஆகும், ரத்தம் அனைத்து முள்ளுருகிட சிக்கலம் உரத்திட்டே பந்தித்து ஒரு திரள் ஆகிட ரத்தத்தை அப்படியே சுருங்க அப்படியே வத்த செய்கிறேன், உன்னை வஞ்சிக்குதல்லவா, மேலும் மேலும் சுக்கிலத்தை உருவாக்குதல்லவா, அந்த இரத்தத்தை அப்படியே உஷ்ணத்தை கொடுத்து மூலக்கணையை எழுப்பி வற்ற செய்வேன். ரத்தம் வத்தி விட்டது, சிக்கலம் வத்தி விட்டது, சிக்கலம் வத்தி விட்டது, உடம்புல உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்குது, உஷ்ணம் ஏறிடுச்சு, பசி நின்று விட்டது, பசி நின்று விட்டது, பயணம் அடைச்சிருந்து விடுபட்டான், நிறத்தில் நின்று விட்டது, நிறத்தில் நின்று விட்டது, இனி மரணமில்லை. ஏன் இவ்வளோ வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது, ஆமாம் இருக்குயா, என்ன செய்வேன், யார் யார் சொல்லித்தரான், சொல்லியிருந்தால் கேட்குறான் நான் மனுஷன், அது சொல்லிதான் கேட்கத்தான் நம்ம சொல்லிதான் இங்கே தான் கேட்குறான், நூல் இருக்குல்ல அது ஜீவன் உங்களுக்கு ஏயா அமைச்சேன்னா, மனித வர்க்கத்தை நிலை உயர்த்துவதற்காக அமைத்திருக்கிறேன் மகனேனர். ஆமாய்யா, மனித வர்க்கம் நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் பசியாட்டணும், இவன் புலால் உண்டானே, புலால் உண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த நூல் வேணும்ப்பா, இப்போ ஏழைகள் பசியாட்ட வேணுங்கிறதுக்கு அறிவு தருவதான நூல் எழுதியிருக்கிறேன், நாங்கள் முன்னேறிட்டோம், நாங்கள் முன்னேறிட்டோம், நீங்கள் முன்னேற வேண்டியதுக்காக எழுதியிருக்கிறேன் பையா. ஆகவே அடிப்படை ஒவ்வொரு வாரமும் நான் பேசி இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அடிப்படை வாய்ப்பு இருக்குது, மனித வர்க்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மனிதனுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது, நரதிரையெல்லாம் போடலாம், மரணமில்லா பெருவால் பெறலாம், ரத்தம் அனைத்து உள்ளிருக்க செய்யலாம், சுக்கிலத்தை அப்படியே உடம்புல வத்த செய்யலாம். ஆக இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது, ஒரே நாளில் செய்யக்கூடாது, அது போகடியே போய் உஷ்ணத்தை மெதுவாக அனல் ஏற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக அனல் ஏற்றணும். இப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், இது இந்த மண்பானை செய்கிறவங்க இருப்பாங்க, மண்பானை பானை செட்டு செய்கிறவங்க இருப்பான், அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பான், அது என்ன செய்யும், வெயிலில் காயப்போடுவான், வெயிலில் காயப்பட்டு எதுக்காக காயப்படுக்குன்னா சூளை வைக்கணும்னா, சூளை வைக்கிறதுக்குன்னா நெருப்பு வைக்கிறதுக்கு, அதெல்லாம் செஞ்சு செஞ்சு வச்ச பானை சட்டி உடம்புடி எல்லாம் சாலெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான், வெயிலில் காயப்பட்டு வச்சுருப்பான், அதுக்கப்புறம் கொண்டு போய் நெருப்பில் வைப்பான், அது அப்படியே அதை வச்சு மேலே ராட்டி போட்டு அடிக்கி நெருப்பு வச்சுருவான், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும், அந்த அது சூளை வச்சு எடுத்தான்னா அந்த பாண்டத்தை அது என்ன செய்வான், இப்போ வெயிலில் காயப்படுவது, மழை வந்துச்சுனா எடுத்து உள்ளு வச்சுருவான், அந்த பானை செட்டியாக செஞ்ச பாட்டியெல்லாம் இப்போ பச்சையாக இருக்கும், அதை எடுத்து உள்ளு கொண்டு வச்சுருவான், அதே பாத்திரத்தை சூளை வச்சுட்டான்னா வெளியில் அடிக்க வச்சுருப்பான், என்னையா காரணம், பச்சையாக இருக்கும்போது கரையுது, அது சூளையில் வச்சோன்னதுக்கப்புறம் வெயிலில் போட்டாலும் கரையாது, பச்சை இருந்தால் கரைஞ்சி போகும், இதே தத்துவம் தான், உடம்பு பச்சையாக இருந்தால் என்ன ஆகும், மீண்டும் பிறகு வரும், சுட்டுட்டா மீண்டும் பறைய வர, இதே தத்துவம், அணிலே வெந்தெடுத்த பாண்டம் தானும் அசியமுனி இருக்கு, அதுபோல் ஐயாண்ணா பாத்திரத்தை ஒரு பானை இது சட்டி பானையெல்லாம் சூளையில் வச்சு எடுத்துட்டானா அது தண்ணிக்கு அசையாது, பச்சையாக இருந்தால் கரைஞ்சி போகும், நாம் பச்சையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நாமே கட்டிப்படுத்தி கொள்ளணும், பாத்திரத்தை சுட்டுக்கணும், என்ன சுட்டுக்கிறதுக்கு என்ன உபாயம், பக்தியும் புண்ணியுமே தவிர வர வழியே இல்லை, யாரை கூக்குன்னு மாணிக்கவாசகனையோ திஞான சமுதாயம் அணைச்சி, ஐயா நீ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை பிட்டுட்டேன், உடம்பை மட்டும் சுட்டு, உன் உடம்பை சுட்டு நீ இது கெட்டிப்படுத்திக்கிட்டேன், என் உடம்பு சுட்டுக்கணும் ஆசைப்பட்றேன், சுட்டுக்கணும் எப்படின்னா சுட்டுக்கணும் பட்டி போடாய், பட்டியும் போடாதே, மனைவி விட்டு மனைவி மக்களை விடாதே, வியாபாரம் செய், நல்ல பொருளாதார திரட்டு திரட்டு, தினம் லட்சக்கணக்கு ஒருவா சம்பாதி, ஏழை எளிய மக்கள் செய், புண்ணியத்தை தேடிக்க, எப்படியாவது இந்த உடம்பை கெட்டிப்படுத்திக்கொள், இந்த உடம்பை சுட்டுக்கொள், படம் வச்சிக்க, படம் வச்சுக்கொள்ளுன்னு சொல்கிறேன். ஆக வாய்ப்பு மனித வர்க்கத்தில் இருக்குது, இதை அன்பர் பிரபு அவர்கள் 10 பக்கம் மனப்பாடம் செய்து சபையில் ஒப்பித்தார்கள், அவரையும் அவர் தாய் தந்தையும் அவர் சார்ந்தவர்களையும் மனமாற வாழ்த்துக்கிறேன், நீங்கள்லாம் வார வாரம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதே தொடர்ந்து தான் பேச போகிறோம், இதான் மைய கருத்து, இதான் மைய கருத்து, பெருதற்கே மாடு தெரிவி பெற்று பெருதற்கே மாடு தெரிவி பெற்றிருக்கோம், திரேகம் பெற்றிருக்கிறோம், உடம்பை சுட்டுக்கொள், இந்த உடம்பை சுட்டு மீண்டும் அதான் சொல்லணும், மழை பெய்தால் கரைஞ்சி போகாமல், மழை பெய்தால் கரைஞ்சி போகும், பச்சையாக இருந்தால் அதை புடம் வச்சு எடுத்துக்க, புடம் வச்சு எடுத்துகிட்டால் மீண்டும் கரையாது, இதுக்கு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ இந்த ஞான இந்த சங்கம் நோக்கணுன்னா
நம்ம வஞ்சிக்க கெடுக்காமல் தேகத்தை வெல்லணும், ஈர பசியை நீக்கிக்க அவள்தான். இப்போ இப்போ நீக்காமல் இருக்க என்ன செய்கிறான், இப்படி நீக்கினது அது அது நீக்கிற முறை இருக்குது, அது பக்தி செலுத்தினா தான் முடியும். மூலக்கணையில் இருப்போம், வாசியார் மூலக்கணையில் வீசன்னு சொல்லுவான், காலால் கணால் இதுப்புன்னு சொல்லுவார். அவையாரோடு அக விநாயகர்கள் முக்கியமான நூல் இல்லை. மூலாதாரத்தில் மூடுதல் கணலை காலால் எழுப்ப கரு தெரிவித்துனார். அதை மூலாதாரத்தில் மூடுதல் கணலை காலால் எழுப்பணும், மூச்சு கட்டால் எழுப்புனதை கணல் ஏறிட்டே இருக்கும். மூலாதாரத்தில் மூடுதல் கணலை காலால் எழுப்ப கரு தெரிவித்து அப்படின்னு சொல்லுவார். விநாயகராகவில் வந்து முத்த பூ அந்த நூல் பூராவுமே யோக கருத்து தான். அதை கருத்து அறியறதுக்கு அவையார் ஆசி இருக்கணும், அருணைக்கநாதன் ஆசி இருக்கணும். ஆகவே பெருதற்கரிய தேகத்தை பெற்ற நாம் கால உள்ள போதே புண்ணியத்தை செய்து தேகத்தை மூலக்கணல் கொண்டு எரித்து விட வேண்டும். எரித்தால் அன்றி பிறவியிருந்து வெல்லப்பட முடியாது. அந்த வாய்ப்பை நம்ம பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார வாரம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டும். நீங்கள் வந்திருக்க இடம் வந்து உயர்ந்த இடத்த வந்திருக்கீங்க, சாதாரண இடம் இல்லை. தேகத்தை பற்றி தேகத்தையும் உடம்பையும் உயிரையும் அறிந்து கொண்ட இடமாகும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ள வேண்டும். நல்ல இடத்த வந்திருக்கிறோம், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி. ரெண்டாவது வந்து இந்த சங்கம் மேலும் இந்த சங்கத்துடைய கொள்கையே உண்மையை பேசுகின்ற கொள்கை, உண்மையை பேசுகின்ற சங்கமாகுது. மற்ற இடத்துல உண்மையை பேச தெரிஞ்சால பேசுகிறோம், இது உண்மையை பேச எவ்வளோ இடத்துல பேசலாம் பேசாமல் பக்தி தான் அதுக்கு முக்கியம், தியானம் தான் செய்யணும். ஆகவே காலை எழும்போதே காலை எந்திரிக்கும் போதே என்ன ஆனால் காலை எந்திரிக்கும் போதே ஸ்டாக்ஸ்டாக மிகுந்து வணங்கணும், தனியாக படுத்திருக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் மண்டிட்டு வணங்கலாம், ஆண் மகனாக இருந்தால் காலை எந்திரிக்கும் போதே ஸ்டாக்ஸ்டாக மிகுந்து வணங்கி ஒரு விழுந்து முதல் வணக்கம் கடவுளுக்கு. காலையில் எந்திரிக்கும் போதே அகத்தி சனச்சி வணங்கிட்டு எந்திரிக்கணும். அப்புறம் மழை அப்புறம் தான் பிறகுலாம் காலை கடை முடிக்கணும். முடிச்சு அப்புறம் வரணும், திருவிழாக்கு ஏற்றணும், உட்காந்து ஒரு 10% தியானம் செய்யணும், ஒரு 5% தியானம் செய்து நாமத்தை சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் அகத்தீஸ்வரா திருமா தேவானந்தி சொல்லிகிட்டே போகிறான். இப்படியே ஒரு 20 வருஷம் 10 வருஷம் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்போ தான் தேகத்தை சுட முடியும். சுட்டவர்கள் நிச்சயமாக கெட்டு போகமாட்டார். சுட்டு போட்டாலும் தான் தொட்டு கட்டாது வித்தி சுட்டு போட்டாலும் வராதுன்னா இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அனுபவப்பட்டிருக்கோம் முன்ஜென்மத்தை, அது நாங்கள்லாம் 40 வருஷம் அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பு விட்டுருக்கோம். நாங்களாம் உப்புரமாக சாப்பிட்றோம். இப்போ நீங்களாம் தொடர்ந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட்லாம், தொடர்ந்து சாப்பிடலாம். இப்போ நாங்களாம் வந்து நிறையா அந்த உணவை சாப்பிட உப்புலாம் உணவு தான் சாப்பிட்டுட்டுருக்கோம். ஏன் உப்புலாம் சொல்லணும்? அது அந்த உரம் அந்த உணந்த கொள் இந்த துறைக்கு தான் உணவு அப்படியே நாங்கள் தான் உப்புலாம். நீ ஏன் சாப்பிட்ற போ நான் சொல்லுவோம் இல்லை, நீ இப்போ உப்புலாம் சாப்பிட்டு எதுக்காகும்? அந்த நேரம் வரும்போது ஆசை சொல்லுவான், அந்த பக்கம் வந்துருச்சா என் மட்டும் உப்புலாம் சாப்பிடணும்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து உடம்பு ஏற்றுக்கும், இல்லாட்டி உப்புலாம் சாப்பிட்டா உடம்பு வீணாக போடும். ஆகவே இந்த துறைக்கு விடா முயற்சி வேண்டும், சொல்லித்தர ஆள் வேண்டும், கருணை மன வேண்டும், பக்தி வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு அவர் நீங்கள் எல்லாம் இந்த நிலையை நீங்கள் இந்த வாய்ப்பை பெற வேண்டும் சொல்லி எல்லாம் ராசா ராமலிங்க சாமி அவனை கேட்டுக்கிட்டோம். அன்பர் பிரபுக்கு இந்த பிரசாதத்தை பரிசு அளிப்பு.